வெல்கம் டு லெட்ஸ் மேக் ஈஸி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கிட் ஸ்பெஷல் சிக்கன் சூப் பார்க்க போகிறோம். சிக்கன் சூப் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள், நான் 3 பீஸ் சிக்கன் தைஸ் எடுத்து வச்சுருக்கேன், நீங்கள் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். 4 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், ஹாஃப் டொமேட்டோ எடுத்து வச்சுருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி தழை, 1/8 டீஸ்பூன் மஞ்சள் பொடி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பொடி பார்த்திங்கன்னா சோம்பு, சீரகம், மிளகு 3 சம அளவில் எடுத்து வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த டிஷ்க்கு தேவையான சால்ட், இதுக்கப்புறமா வாட்டர் லெவல் வந்து உங்களுக்கு தண்ணியாக வேணாலும் நிறைய தண்ணி வச்சுக்கலாம், கம்மியாக வேணாலும் வச்சுக்கலாம், அக்கார்டிங் டு யூ. செய்கிறத பார்ப்போம். நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறோம். வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இது எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் சேர்த்துக்க போகிறோம். 1/1 கொத்தமல்லி தழை, தக்காளி பாதி, பூண்டு. நம்ம எடுத்து வச்சிருந்த எல்லா பொருட்களையும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டோம். கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு காட்டுறேன். பாருங்கள், அரைச்ச வீடு ஒரு எந்த பாத்திரத்தில் நீங்கள் சூப் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதில் சேர்த்துடுங்க. நான் இன்றைக்கி ஒரு சின்ன குக்கரில் இதில் சேர்க்குறேன். சேர்த்துட்டு 1/1 எடுத்து வச்சுருக்க மஞ்சள் பொடி, சிக்கன் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, பெரியவங்க சாப்பிட்றதுனா ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிடுங்க. நான் சின்ன பசங்களுக்கு தராதனால டைரெக்டாக அப்படியே சேர்த்துக்கிறேன். உப்பும் அந்த பொடி இடிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, இதையும் இப்போ ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் ஆட் பண்ணும்போது காட்டுறேன். பாருங்கள், சோம்பு, சீரகம், மிளகு பொடிச்சு வச்சுருந்தேன் இல்லையா, அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்க போகிறோம். தண்ணி ஊற்றிட்டு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். பாருங்கள், மிக்சி ஜாரையும் அலம்பி ஊற்றிட்டேன். இந்த அளவுக்கு இருக்குது தண்ணி. எந்த கப் தண்ணி எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கப்பால் 1/2 கப் தண்ணி எடுத்துருக்கேன். உங்களோட விருப்பம் தான், நீங்கள் 3 பேருக்கு சூப் செய்யணும்னா இன்னும் அதிகமாக கூட எடுத்துக்கலாம். அதனால தான் நான் வாட்டர் லெவல் அப்ராக்சிமேட்லியாக இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன்றதை சொல்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க. மூடி மூடிட்டு இதை மூடிட்டு 4-5 விசில் விட போகிறேன். விட்டுட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன். பாருங்கள், 5 விசில் விட்டு இது போல் நிறுத்திக்க போகிறோம். நிறுத்திட்டு நான் காட்டுறேன். பாருங்கள், 5 விசில் விட்டாச்சு, அடுப்பை அமர்த்திட்டோம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட காட்டுறேன். பாருங்கள், ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. நான் ஒரு சர்விங் பவுலில் மாற்றிட்டேன். பார்க்குறதுக்கே எவ்வளோ எம்மியாக டேஸ்டியாக இருக்குன்னு பாருங்கள். இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.